ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அரப்போ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பேபி கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேபி கேரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நெயில் கிட்டு வந்து யூஸ் பண்ணுறது எப்படி, குழந்தைங்களுக்கான நெயில் கிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க நெயில் கிட்டை வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருக்காங்க, 1 month பேபிக்கு வந்து இந்த நெயில் கிட்டை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. 1 month பேபிக்கு நெயில் கிட்டை யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் கவனமாகவே, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 1 month பேபிங்கும்போது ரொம்ப சின்ன குழந்தை. 3 months இருந்துன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த கிட்டை, பட் 1 month போது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த சிஸ்டருக்கு வந்து நான் ரிப்ளை, அவங்க கொடுத்த கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் அவங்க கொடுத்த கமெண்டில் ரிப்ளைங்கிற ஆப்ஷனே இல்லை. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேபி கேர் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட தலை மட்டும் சூடாகவே இருக்கும், உடம்பெல்லாம் வந்து நார்மல் டெம்பரேச்சர்லாம் இருக்கும், நார்மலாக இருக்கும். இப்போ தலை மட்டும் சுடும் போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபீவராக இருக்கும், என் குழந்தைக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. தலை மட்டும் சூடாக இருந்தால் ஃபீவர் கிடையாது. தலை வந்து ஏன் சூடாக இருக்குது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, தலை அப்படி சூடாக இருந்ததுன்னா நம்ம என்ன மாதிரி அதுக்கு சொல்யூஷன் சொல்லலாம், சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்ல குழந்தைங்களோட தலை ஏன் சூடாக இருக்குது அப்படின்னு நம்ம காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம அதோட காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பயப்படாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் தான். குழந்தைய வந்து நம்ம தூக்கும்போது, தூங்கி எந்திரிச்சதும் குழந்தைய தூக்குறோம் அப்படின்னா குழந்தையோட தலை வந்து நல்லா சூடாக இருக்கும். அப்போ நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னா குழந்தைக்கு வந்து காய்ச்சல் அடிக்கி அப்படின்னு. அப்படி கிடையாது, அந்த டைமிங்கில் நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும். எப்போதுமே நம்மளோட தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம பாடி ஃபுல்லுமே ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். அது குழந்தைக்கும் சரி நமக்கும் சரி, தனித்தனியாலாம் தலைக்கு ஒரு டெம்பரேச்சர் அப்புறம் உடம்புக்கு ஒரு டெம்பரேச்சர் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ தலை சுடுதே அப்போ காய்ச்சலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. ஏன் குழந்தை தூங்கி எழுந்திரிச்சதோ அந்த மாதிரி தலை சூடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து தலையை அமுத்தி படுத்திருக்கும் போது அந்த தலையில் மட்டும் குழந்தைக்கு வந்து வென்டிலேஷன் இருக்காது. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம எழுந்திரிச்சதும் தூக்கும் போது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த இடத்துல தலையில் வந்து சூடாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லை, இது காய்ச்சல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு, நம்ம குழந்தைய வந்து நம்ம மடியில் படுக்க வச்சுருக்கோம் அப்படின்னா படுக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தூக்கும் போது குழந்தையோட முதுகு பகுதி வந்து சூடாகவே இருக்கும். என்ன காரணம்னா அந்த முதுகு பகுதியை அமுத்தி அது படுத்திருக்கும் போது அந்த பார்ட்டில் வந்து வென்டிலேஷன் இருக்காது, அப்போ ஹீட்டாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட ஃபீலிங்ஸ் தான். அடுத்து, நம்ம குழந்தைய வந்து எப்படி தூக்குறோம், நம்மளோட கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம இப்போ வந்து நம்மளோட கையை வந்து நல்லா சில்லுன்னு கோல்டாக வச்சுட்டு குழந்தைய தூக்கணும்னா குழந்தையோட தலையோ இல்லை குழந்தையோட உடம்போ வந்து சூடாக தான் இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம கையில் வந்து அந்த உள்ளங்கை வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பார்ட்டை வச்சு நம்ம தூக்கும்போது சூடாக தான் தெரியும் நமக்கு. நம்மளோட ஃபீலிங்ஸ் தான், இதுக்கு எதுக்காகவும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, நம்ம போட்டு விடக்கூடிய ட்ரெஸ்லையும் இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்லையும், இப்போ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது, சில்லுன்னு இருக்குது அப்படிங்கும் போது நம்ம ஸ்வெட்டர் போடுவோம், குல்லா போடுவோம். அப்போ ஸ்வெட்டருக்குள்ளாலாம் போட்டுட்டு நம்ம கலட்டும் போது வந்து அந்த உடம்பும் சரி தலையும் சரி சூடாகவே தான் இருக்கும். அதுவும் குல்லாலாம் போட்டுட்டு நம்ம கலட்டினோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு தலை வந்து சூடாகவே தான் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தலை சூடாகவே இருக்குது, ஃபீவராக இருக்கும், காய்ச்சலாக இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறது, இல்லைன்னா காய்ச்சலுக்கான மருந்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அப்படியே ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்கலாம். தெர்மாமீட்டரை வச்சு நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுலே நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு தெரியும் நார்மலாக வந்து 37.5 degrees Celsius இருக்கிறது தான் நார்மல் டெம்பரேச்சர். அதுக்கு அதிகமாக போச்சுன்னா நம்ம வந்து அதுக்கான என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுக்கலாம், டாக்டர்கிட்ட போகிறதே இல்லை, காய்ச்சலுக்கான மருந்து கொடுக்கறது கொடுக்கலாம். சும்மா வந்து தலை சூடாக இருந்துட்டா அப்படின்னாலே வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டர்கிட்ட போய் மருந்து கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு பயப்படவும் வேண்டியதில்லை. அதே மாதிரி எப்போதுமே வந்து யூஸ்ஃபுல்லாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈவினிங் டைமிங்கில் வந்து நம்மளோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக தான் இருக்கும், நம்ம உடம்பு வந்து ஹீட்டாக தான் இருக்கும். அது நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் அப்படி தான்.
அப்போ ஈவினிங் டைமிங்லாம் வந்து குழந்தை வந்து சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர்னும் நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. இந்த காரணங்கள்லாம் இல்லை, எங்களோட ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, ஆனாலும் குழந்தையோட தலை சூடாகவே இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் ஒரு சில குழந்தைங்களோட தலை வந்து சூடாகவே தான் இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த டைமிங்கில் தான் குழந்தைங்களோட பிரெயின் வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ அந்த மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்கக்கூடிய டைமிங்கில் குழந்தையோட தலை வந்து சூடாகவே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து அந்த வியர்வைத்தன்மை வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கொழுப்பு வந்து குழந்தைங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது வேர்வையை வந்து அது வெளியேற்றுற அந்த தன்மையும் வந்து குறைய இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்களோட தலை வந்து சூடாகவே தான் இருக்கும். இதுவும் ஒரு காரணம் தான். இப்போ நான் சொன்ன காரணங்கள் எதுவுமே இல்லாமல் குழந்தைங்களோட பாடியும் சரி தலையும் சரி ஹீட்டாகவே இருக்குது அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். டெம்பரேச்சர் செக் பண்ணி டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது அப்படின்னா அது காய்ச்சலாக தான் இருக்கும். அதோட காய்ச்சலுக்கான சிம்டம்ஸும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். குழந்தைங்க வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, ஃபீடிங் சரியாக எடுத்துக்க மாட்டாங்க, வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது காய்ச்சல் தான். அப்போ நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம். தலை மட்டும் சூடாகவே எப்போதுமே இருந்துட்டுருக்கு, ஆனால் வந்து டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது, பட் வந்து ஃபீவர் இது இல்லை அப்படின்னா ஒரு சில சொல்யூஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாய்ப்பாலோட அந்த தாய்ப்பாலை எடுத்து 1-2-3 டிராப்ஸ் வந்து தலையோட உச்சிக்குழியில் குழந்தைங்களோட உச்சிக்குழியில் நம்ம தொட்டு வச்சோம் அப்படின்னா தலை சூடாக இருக்கிறது வந்து குறையும். அடுத்ததான் குழந்தைங்கள வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குளிக்க வைக்காமலே இருக்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு நிறைய பேர் வந்து சளி பிடிச்சிருக்கு, கிளைமேட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள வந்து குளிக்க வைக்காமலே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சளி பிடிச்சிருந்தாலும் நம்ம குளிக்க வைக்கலாம், ஒருவேளை அது சூட்டு சளியாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம குளிக்க வைக்கும்போது அந்த சளி ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இல்லை குளிக்க வச்சுட்டு நம்ம சளிக்கான மருந்தை கொடுத்துக்கலாம், ஆனால் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வைக்காமல் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் குழந்தைங்களை வந்து எல்லாருமே வந்து மேலுக்கு தான் குளிக்க வைப்பாங்க. மேலே மட்டும் குளித்தா போதும், உடம்புக்கு மட்டும், தலைக்கு வந்து வீக்லி 2 டேஸ் அந்த மாதிரி தான் குளிக்க வைக்கும் போது அதுவும் வந்து ஒரு சூடு தான். குழந்தையோட உடம்புல இருக்க எல்லா சூடும் தலையில் தான் போய் நிற்கும். அப்படிங்கும் போது குழந்தையோட தலை சூடாகவே தான் இருக்கும். அப்படி பண்ணாமல் குழந்தைய வந்து நம்ம தலைக்கே குளிக்க வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தலைக்கு குளிக்க வச்சு நல்லா நம்ம துவட்டிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம உடம்புக்கு மட்டும் மேலுக்கு மட்டும் நம்ம குளிக்க வைக்கிறது அந்த சூட்டெல்லாம் தலையில் தான் போய் தங்கி குழந்தையோட தலை வந்து சூடாகவே தான் இருக்கும், சூட்டை கிளப்போம். நாலாம் என் பசங்க 2 பேருமே பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே 2 பேருக்குமே வந்து 1 நாள் கூட மேலுக்குன்னு அவங்க குளித்ததே கிடையாது. கிளைமேட் சில்லுன்னு இருந்தாலும் வெதர் வந்து சேஞ்ச் ஆனாலுமே வந்து அவங்க 1 நாள் குளிக்காமல் கூட இருப்பாங்க, பட் வந்து அதை மேலுக்கு குளித்தது கிடையாது. குளித்தா அவங்க ஃபுல்லாக தலைக்கு தான் குளிப்பாங்க. அப்படியே வந்து நம்ம நான் சேஞ்ச் பண்ணேன் மேலுக்கு மட்டும் இப்போ குளிக்க வைப்போம் இன்றைக்கி அப்படின்னு சேஞ்ச் பண்ணாலும் அவங்க பாடிக்கு வந்து அது செட் ஆகாது. என்னாகும்னா உடம்பு சூடெல்லாம் தலைக்கு போய் இருந்து அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பழக்கியாச்சு. தலைக்கு குளிக்கிறது நல்லது தான், தலைக்கு குளிச்சு, ஏன்னா உடம்பு சூடு வந்து தலையில் போய் தங்காது. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன்னு பார்த்தோம்னா உடம்பும் தலையும் சூடாகவே இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் எடுத்து குழந்தைங்களோட தொப்புளில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு சூடு வந்து குறையும். அடுத்து தேங்காய்னை வந்து குழந்தைங்களோட தலைக்கு வந்து டெய்லி நம்ம தேய்ச்சி விடணும். காலையில் எந்திரிச்சதுமே குழந்தைக்கு வந்து நம்ம தேங்காய்னே தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா தேங்காய்னை வந்து உடம்பு சூடை வந்து குறைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆரோக்கியபோ சேனல், ஆரோக்கியத்தின் தேடல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.